ಓಂ ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೇ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்டூர் சிவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 2022 ஆண்டின் ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். 2022 ஆண்டின் 4வது மாதத்தில் நுழைய உள்ளோம். கிரகங்களின் நிலைகளை பொறுத்து ஒவ்வொரு மாதத்தின் பலன்களும் வேறுபடும். சூரியன் ஏப்ரல் மாதத்தில் உச்சமடையும் மாதம். மீன ராசியில் முதல் 15 நாட்கள் பயணிக்கும் சூரியன் மேஷ ராசியில் சித்திரை மாதம் உச்சமடைவார். இந்த பயணம் சில ராசிக்காரர்களுக்கு யோகத்தை கொடுக்கும். ஏப்ரல் மாதத்தின் துவக்கத்தில் கிரகங்களின் பயணத்தை பார்த்தால் மீன ராசியில் சூரியன் மற்றும் புதன், மேஷத்தில் ராகு, துலாம் ராசியில் கேது, மகரத்தில் சனி மற்றும் செவ்வாய், கும்ப ராசியில் குரு மற்றும் சுக்கிரன் என கிரகங்கள் பயணிக்கின்றன. இந்த ஏப்ரல் மாத கிரகங்களின் இடப்பெயர்ச்சியை பார்த்தால் ஏப்ரல் 7 கும்பத்தில் செவ்வாய் பெயர்ச்சியாகிறார், ஏப்ரல் 8 மேஷத்தில் புதன் பெயர்ச்சியாகிறார், ஏப்ரல் 13 மீன ராசியில் குரு பெயர்ச்சியாகிறார், ஏப்ரல் 14 மேஷத்தில் சூரியன் பெயர்ச்சியாகிறார், ஏப்ரல் 25 ரிஷபத்தில் புதன் பெயர்ச்சியாகிறார், ஏப்ரல் 27 மீன ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சியாகிறார், ஏப்ரல் 29 கும்பத்தில் சனி பெயர்ச்சியாகிறார். தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதத்தில் தொடங்குகிறது. நவ கிரகங்களின் பெயர்ச்சியும் இந்த மாதத்தில் நடப்பது மிகவும் அரிதான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் இந்த ஏப்ரல் மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று பார்க்கலாம். மீன ராசி அன்பர்களே, 2022 ஆண்டின் ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். சூரியன் உங்களின் 1 மற்றும் 2வது வீட்டில் சஞ்சரிப்பது உங்களுக்கு எந்த நல்ல பலன்களையும் தராது. இந்த மாதத்தில் புதன் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார். உங்கள் 12வது வீட்டில் உள்ள சுக்கிரன் ஏப்ரல் 27 2022 வரை மனநிலை மாற்றங்களை உருவாக்குவார். உங்கள் 12வது வீட்டில் இருக்கும் செவ்வாய் ஏப்ரல் 8 2022 முதல் பாதகமான பலன்களை உருவாக்குவார். ஏப்ரல் 14 2022 முதல் ராகு 2வது வீட்டிற்கு செல்கிறார். இது உங்கள் நிதி சிக்கல்களை அதிகரிக்கும். உங்கள் 8வது வீட்டில் உள்ள கேது உங்களுக்கு ஆன்மீக அறிவை தருவார். சனி உங்கள் 11வது வீட்டில் நல்ல பலன்களை தருவார். ஆனால் ஏப்ரல் 28 2022 முதல் சனி உங்கள் 12வது வீட்டிற்கு அதிசாரமாக மாறுகிறார். ஏப்ரல் 28 2022 முதல் சனியின் பலன்களை நீங்கள் காண்பீர்கள். விஷயங்களை மோசமாக்க வியாழன் உங்கள் ஜென்மஸ்தானத்தில் நுழைகிறார். ஏப்ரல் 14 2022 முதல் நீங்கள் துன்பகரமான ஜென்ம குரு கட்டத்தை தொடங்குவீர்கள். ஏப்ரல் 14 2022 முதல் நீங்கள் கடுமையான சோதனை கட்டத்தில் இருப்பீர்கள். தைரியமாக எதிர்கொள்ள ஏப்ரல் 13 2022 முன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரைவில் நிறை பெற வேண்டியிருக்கும். தைரியமாக எதிர்கொள்ள ஏப்ரல் 13 2022 முன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரைவில் நிறை பெற வேண்டியிருக்கும். ஜென்மகுரு. மீன ராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். உங்கள் வசீகரிக்கும் திறன் இந்த மாதம் கூடும். உங்கள் வாழ்க்கை துணைக்கு உங்கள் மீதான ரசனை கூடும். மேலும் உங்கள் அழகு, கலைநயம் மற்றும் உங்கள் மனப்போக்கை விரும்புவார்கள். இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே அந்யோன்யம் கூடும். நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள். மீனராசி அன்பர்களின் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கலாம். உங்கள் 12வது வீட்டில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் உங்கள் ஆரோக்கியத்தை மோசமாக பாதிக்கும். வியாழன் நல்ல நிவாரணம் தருவார். ஆனால் ஏப்ரல் 13 2022 வரை மட்டுமே. உங்களுக்கு தோல், செரிமானம், வயிறு மற்றும் கண் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும். ஏப்ரல் 14 2022 முதல் சர்க்கரை அளவு அதிகரிப்பு, தைராய்டு, விட்டமின் B12 குறைபாடு போன்ற கொழுப்பு தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீர்கள். தேவையற்ற பயம் மற்றும் பதற்றம் காரணமாக நீங்கள் உணர்ச்சி ரீதியாக பாதிக்கப்படுவீர்கள். உங்கள் உடல்நல பிரச்சனைகள் எதிர்காலத்தில் சிக்கல்களாக இருக்கும். உங்கள் உடல் உபாதைகளை அதிகரிக்கும் சரியான மருந்துகளை நீங்கள் பெறாமல் இருக்கலாம். உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியம் மோசமாக பாதிக்கப்படும். ஏப்ரல் 19 2022 முதல் உங்கள் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். உங்கள் காப்பீட்டு நிறுவனங்கள் செலவுகளை ஈடுகட்டாது. அனுமான் சாலிசா மற்றும் விஷ்ணு சகசரநாமம் கேளுங்கள். மீன ராசி அன்பர்களின் வேலையை பற்றி பார்க்கலாம். உங்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை அது அதிர்ஷ்டகரமான மாதமாக இருக்கும். நீங்கள் தனியார் துறையில் பணிபுரிவோர் என்றால் உத்தியோகத்தில் சாதனை புரிவீர்கள். அரசு சார்ந்த துறையில் நீங்கள் பணியில் இருந்தால் உங்கள் பணியிட சூழல் சிறப்பாக இருக்கும். பணியிடத்தில் நல்ல பெயர் பெறுவீர்கள். மீன ராசி அன்பர்களின் கல்வியை பற்றி பார்க்கலாம். மாணவர்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்கள் ஏற்படும். நீங்கள் ஏற்கனவே தேர்வுகளை எழுதியிருந்தால் நீங்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். ஆனால் ஏப்ரல் 13 2022 பிறகு நீங்கள் செய்யும் எதுவும் பயனளிக்காது. உங்கள் உடல்நலம் மோசமாக பாதிக்கப்படலாம். படிப்பில் ஆர்வம் குறையும். அதற்கு பதிலாக உங்கள் நெருங்கிய நண்பரிடம் அதிக உடமையாக உணர்வீர்கள். மோசமான நிலையில் நீங்கள் தவறான நண்பர்களிடம் ஈர்க்கப்படலாம். நீங்கள் விளையாட்டில் இருந்தால் நீங்கள் சிறப்பாக செயல்படாமல் இருக்கலாம். ஏப்ரல் 19 2022 பிறகு நீங்கள் தனிமையாக உணர்வீர்கள். உங்கள் குடும்ப சூழல் ஆதரவாக இருக்காது. புகைப்பிடித்தல் மற்றும்
மற்றும் மதுபானங்களை அருந்துவதை தவிர்க்கவும். ஏனெனில் இது அடுத்த ஆண்டு 2023 தொடக்கத்தில் பெரும் பிரச்சனைகளை உருவாக்கும். மீன ராசி அன்பர்களின் தொழிலை பற்றி பார்க்கலாம். சுய தொழில் செய்பவர்கள் இந்த மாதம் சிறந்த பண வரவை காண்பார்கள். நீங்கள் தொழிலில் சிறந்த முறையில் வெற்றி பெறுவீர்கள். என்றாலும் நீங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். நீங்கள் வெளிநாடு சார்ந்த தொழில் செய்யும் எண்ணம் கொண்டிருந்தால் உங்கள் எண்ணங்கள் இந்த மாதம் ஈடேறும். வெளிநாட்டு தொடர்புடைய உணவு ஏற்றுமதி தொழில் செய்பவர்கள் இந்த மாதம் அதிக பண வரவை காண்பார்கள். மீனராசி அன்பர்களின் வழக்கு விவரங்களை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை எதிர்ப்பாக இந்த மாதத்தில் இன்னும் 13 மட்டுமே உள்ளன. April 14, 2022 அப்பால் காரியங்கள் தாமதமானால் நீங்கள் பெரும் சிக்கலில் இருப்பீர்கள். பொய்யான குற்றச்சாட்டுகளால் பாதிக்கப்படுவீர்கள். கிரிமினல் குற்றச்சாட்டுகளில் இருந்து நீங்கள் விடுவிக்கப்பட மாட்டீர்கள். வலுவான ஆதாரங்களுடன் உங்கள் கருத்தை நீங்கள் நியாயப்படுத்த முடியாது. வழக்கறிஞர் கட்டணம் மற்றும் பயணத்தில் நீங்கள் பணத்தை எடுக்க நேரிடும். ஒரு தேர்வு கொடுக்கப்பட்டால் உங்கள் வாழ்க்கைக்கு குறைவான தேசத்தை ஏற்படுத்தும். தீர்வு சலுகையை நீங்கள் ஏற்க வேண்டும். கோச்சார் அம்சங்களின் அடிப்படையில் அடுத்த 12 சட்ட ரீதியான வெற்றியை எதிர்பார்ப்பது மிகவும் கடினம். மீனராசி அன்பர்களின் தொழில் வல்லுநர்களை பற்றி பார்க்கலாம். இந்த மாதம் அதிக பணிகள் காணப்படும். வாடிக்கையாளர்களை நீங்கள் திருப்திப்படுத்த அதிக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். ஓய்வு ஒழிச்சலின்றி பணிபுரிய நேரும். வேலைவலு காரணமாக உடல் சோறு மற்றும் மன அழுத்தம் காணப்படும். என்றாலும் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களின் ஆதரவு மற்றும் ஒத்துழைப்பை பெறுவீர்கள். மீனராசி அன்பர்களின் நிதிநிலையை பற்றி பார்க்கலாம். இந்த மாத தொடக்கத்தில் உங்கள் நிதிநிலை நன்றாக இருக்கும். April 7, 2022 உங்கள் பண நிலையில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இந்த மாதம் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். புதிய வீட்டிற்கு மாற இது நல்ல நேரம். ஆனால் April 14, 2022 முதல் விஷயங்கள் சிறப்பாக இல்லை. நீங்கள் ஒரு வருடத்திற்கு சோதனை கட்டத்தில் இருப்பீர்கள். நீங்கள் எதிர்பாராத மற்றும் தேவையற்ற செலவுகளை சந்திப்பீர்கள். வீடு அல்லது வாகன பராமரிப்புக்காக பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும். உற்றார் உறவினர்கள் வீட்டிற்கு வருவதால் செலவுகள் அதிகரிக்கும். முடிந்தவரை கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் தவிர்க்கவும். கடன் ஒப்புதலுக்காக யாரும் ஜாமீன் கொடுப்பதை தவிர்க்கவும். April 29, 2022 மோசமான செய்திகளை கேட்கலாம். லாட்டரி விளையாடுவதையும் சூதாட்டத்தையும் தவிர்க்க வேண்டும். உங்கள் வங்கிக் கடன்கள் கடைசி நிமிடத்தில் மறுக்கப்படலாம். திரைத்துறை, கலைத்துறை, விளையாட்டுத்துறை மற்றும் அரசியலில் இருப்பவர்கள், மீடியா துறையில் உள்ளவர்கள் பொன்னான தருணங்களை அனுபவிப்பீர்கள். ஆனால் April 13, 2022 வரை மட்டுமே. ஆனால் April 14, 2022 முதல் விஷயங்கள் நன்றாக இல்லை. எந்த முக்கிய முடிவுகளையும் எடுக்க உங்கள் நேட்டல் சார்ட் சார்ந்து இருக்க வேண்டும். நீங்கள் பலவீனமான பிறப்பு விளக்கப்பட்டதை இயக்குறீர்கள் என்றால் சதி காரணமாக நீங்கள் கையொப்பம் விட்ட ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படலாம். April 28, 2022 முதல் உங்கள் பணப்புழக்கம் பாதிக்கப்படுவதால் நீங்கள் ஏமாற்றம் அடையலாம். நீங்கள் ஒரு திரைப்பட தயாரிப்பாளராகவோ அல்லது பெரிய நட்சத்திரமாகவோ இருந்தால் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன் உங்கள் பிறப்பு விளக்கப்பட்டதை பார்க்கவும். மீனராசி அன்பர்களின் பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். இந்த மாதத்தின் ஆரம்பம் சிறப்பாக இருக்கும். ஆனால் உங்கள் அதிர்ஷ்டம் April 13, 2022 வரை குறுகியதாக இருக்கலாம். April 15, 2022 முதல் ஜென்மகுருவின் ஆரம்பம் ஒரு வருடத்திற்கு உங்களை கடுமையான சோதனை கட்டத்தில் வைக்கும். அமாவாசை தினங்களில் அசைவ உணவை உட்கொள்வதை தவிர்த்து உங்கள் முன்னோர்களுக்கு பிரார்த்தனை செய்யுங்கள். செவ்வாய் மற்றும் வியாழன் கிழமைகளில் அசைவ உணவு சாப்பிடுவதை தவிர்க்கலாம். பௌர்ணமி நாட்களில் சத்திய நாராயண விரதம் செய்யலாம். நிதியில் உங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்க பாலாஜி இறைவிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பு பெற சுதர்சன மகா மந்திரத்தை கேட்கலாம். குடும்ப சூழலில் மகிழ்ச்சி அதிகரிக்க விஷ்ணு சகாசர நாமத்தை கேளுங்கள். ஏழை மாணவர்களின் கல்விக்கு, ஏழை பெண்களின் திருமணத்திற்கும் உதவி செய்யுங்கள். நற்செயல்கள் குவிய தொண்டு செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.